வணக்கம். இன்றைய நாள் உலக உயிரினங்கள் அனைத்தும் போற்றப்படக்கூடியது, வணங்கப்படக்கூடியது, ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒரு உணர்வு. அது ஒரு செல் உயிரியாக இருந்தாலும் 1000 செல் உயிரியாக இருந்தாலும் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றார். இப்படியாக கரப்பான் பூச்சியை நாம் எடுத்துக்கொள்கிறோம். எல்லாருக்கும் அது வெறுப்பாக இருக்கலாம். அது தன்னுடைய இயல்பை, உயிரினங்களுடைய உணர்வுகள் என்ற ஒரு தலைப்பிலே நான் ஒரு சில நிமிடங்கள் உங்களில் முதுகெலும்பு அற்றவை முதுகெலும்பு உள்ளவை என்பதை நாம் பார்க்கின்றோம். இப்போ முதுகெலும்பு அற்றவை என்பதை ஆர்த்ரோபோடா என்ற பகுதியிலே அதனுடைய அறிவியல் பெயர், கரப்பான் பூச்சியுடைய அறிவியல் பெயர் பெரிப்பிளானட் அமெரிக்கானா, வேர்ல்டு வைடு டிஸ்ட்ரிபியூஷன், உலகெங்கும் பரவியுடையது. அடுத்ததாக இது எல்லா நாடுகளிலும் இருக்கிறது. மேல் பகுதி டார்க் ரெட் ப்ரௌனிஷாக இருக்கும். கர்சோரியல் என்று சொல்லக்கூடியது வேகமாக ஓடக்கூடியது. அதே நேரத்தில் இது வெக்டார் என்று சொல்லக்கூடிய நோய் கடத்துகின்ற இயல்பை உடையது. எப்படி என்றால் டிசென்ட்ரி, டிபி, டைஃபாய்டு போன்ற நுண்கிருமிகளை கடத்தி செல்வதால் இது வெக்டார் என்று சொல்கிறோம். அடுத்ததாக இது கிட்டத்தட்ட 320 மில்லியனுக்கு முன்பே ஹெரிடிட்ரி பாரம்பரியம் உள்ளது. தாவரியவில் எடுத்துக்கொண்டால் அதுபோல் செம்பருத்தி, அதுவும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு தாவர இனம் என்று சொல்லலாம். தரையில் வாழ்கின்ற ஒரு பூச்சி இனம் என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட பர் அவருக்கு 5.5 கிலோமீட்டர் ஸ்பீடு போகக்கூடியது என்று சொல்லலாம். இப்படியாக அதனுடைய கிட்டத்தட்ட 50 மினிட்ஸ் வித்தவுட் பிரீத்திங், சுவாசிக்காமலே இருக்கும். அடுத்தது இம்மர்ஸ் த வாட்டர், நீரிலே மூழ்கினால் 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட அது மூச்சை அடக்கி கொண்டு தன்னுடைய வாழ்வை நடாத்தும் என்பதையும் பார்க்கின்றோம். இது நிறமற்றது. நமக்கு நிறம் என்ற ஹீமோக்ளோபின், ஹீம் என்றால் அயன், குளோபின் என்றால் புரோட்டீன் என்று சொல்கிறார்கள். 100 ml பிளட்டில் ஒரு 14 மில்லிகிராம் இருக்கின்ற மருத்துவர்கள் நமக்கு மதிப்பிடுகிறார்கள். ஆனால் இது கலர்லெஸ் என்று சொல்கிறோம். ஆண் கரப்பான் பூச்சியை எப்படி கண்டறிவது என்று கேட்டால் கீழே ஆனல் ஸ்டைல் என்ற ஒரு குடுக்கு போல் இருக்கும். எப்படி ஆண் பெண் என்று மனித வர்க்கத்திலே நாம் பார்க்கின்றோம், அதுபோல் அந்த பூச்சினங்களிலே பொதுவாக உயிரினங்கள் ஆண் நேரோவாகவும் பெண் பிராடாகவும் இருக்கும் என்று பார்க்கின்றோம். அதுபோல் தவளையில் கலவி திண்டு என்று சொல்வார்கள், ஓக்கல் சாக் இருக்கும். அது வெர்டெப்ரேட் பகுதியிலே வருகின்றது, முதுகெலும்பு உள்ள பகுதியிலே வருகிறது. இப்படியாக நாம் பல கோணங்களிலே பார்க்கும்பொழுது இன்று கரப்பான் பூச்சி பெரிப்பிளானட்டா அமெரிக்கானா என்று ஒரு சொல்லக்கூடிய இது பல வடிவங்களிலே பல நிறங்களிலே காணப்படுகின்ற ஒன்றாகும். ஒன்று அமெரிக்க வகை கரப்பான் பூச்சி, அடுத்தது பழுப்பு பட்டை கரப்பான் பூச்சி, ஜெர்மன் வகை, ஓரியண்டல். இப்படி பல்வேறு விதமான கரப்பான் பூச்சிகள் வாழ்ந்து அது இருக்கின்ற இடம் எப்படி இருக்கும் என்றால் இரவு நேரங்களில் நாட்டானல், எப்படி எர்த்வார்ம்னு ஒரு நாட்டானல் ஹாபிட்டேட்டோ, டார்க் பிளேஸ், கிச்சன், ஃபேக்ட்ரிஸு, பாத்ரூம்ஸ், இப்படியெல்லாம் இருக்கும். தூய்மையாக வைத்திருந்தால் கண்டிப்பாக டிபி, காலரா, மைக்ரோ ஆர்கனிசம் மூலமாக டிசீஸ் டிரான்ஸ்மிட் பண்ணுறது குறையும். பாருங்கள், உயிரினங்களையும் பாருங்கள் என்று பதிவு செய்து விடைபெறுகிறேன். முதுகலை ஆசிரியர் நல்ல அசோகன், உங்களிடமிருந்து சென்னை.